catch them all. வணக்கம் நண்பா, நான் உங்கள் கேமிங் தீனா. நம்ம சேனலில் இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுசாக ரெண்டு ஈவெண்ட் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இன்றைக்கி. ஸோ ஒன்று பார்த்து விஐபி அப்கிரேட்னு சொல்லிட்டு ஒன்று வந்திருக்கு 7 days. அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். அது போக பார்த்து மிஸ்ட்ரி கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வந்திருக்கோம். அந்த ஈவெண்ட்டை நம்ம ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த ஈவெண்ட்டை பற்றி ஆக்சுவலாக நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அதே போல் அந்த ஈவெண்ட்டும் வந்திருக்கு. இன்றைக்கி நாளைக்கு ஒரு ஈவெண்ட்டும் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஏதோ ஒரு ஈவெண்ட் இன்றைக்கி நம்ம சர்வல் வந்துருச்சு நம்ம பார்த்தது போல். ஸோ கண்டிப்பாக அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு 1K லைக் மட்டும் தான் டார்கெட்டு. வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே ஒரு லைக்கை தாராளமாக போட்டு விட்டுடுங்க. நம்ம சேனல் யாரும் புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ஆன் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரீ ஃபயர் வரப்போ அப்டேட்லாம் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டாக கொடுத்துட்டே இருப்போம். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். ஸோ எல்லா அப்டேட்டும் நம்ம சேனல் கொடுத்துட்டே இருப்போம். அதோட இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ இப்போ வாங்க அந்த ஈவெண்ட்லாம் ஃபுல் டீட்டெயிலாக போய் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஈவெண்ட் பார்த்துடலாம். மிஸ்ட்ரி கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இது பார்த்தோம்னா 28ஆம் தேதியிலிருந்து September 3rd இருக்குது நமக்கு. இந்த ஈவெண்ட் பற்றி நம்ம அட்வான்ஸாகவே பார்த்துருந்தோம் நம்ம சேனலில். ஸோ மற்ற சர்வர் போகிற அப்டேட்டில் கண்டிப்பாக அதே போல் வந்திருக்கு. ஓகே, இந்த ஈவெண்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அது போக பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் எலைட் பஸ் அஃபிஷியல் ட்ரைலர் விட்டுருக்காங்க. அது போக எலைட் பஸ்ஸில் எதாவது இருக்கும் சொல்லி ஒரு சின்ன ட்ரைலரும் வந்திருக்கு. கண்டிப்பாக அது வீடியோ எண்டிங்கில் இருக்குது. வெயிட் பண்ணி அதையும் பார்க்கணுன்றவங்க பார்த்துக்குங்க அஃபிஷியல் ட்ரைலர்லாம். ஸோ லீக் ஆகிடுச்சு. அது போக டிஸ்கிரிப்ஷனில் ஒரு சேனல் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த சேனலுக்கு நமக்கு ரொம்ப நாளாக சப்போர்ட் கேட்டுட்ருக்காங்க. ப்ரோ நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சேனல் போய் பாருங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப நாளாக ஹெல்ப் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ வேறு எதுவும் இல்லை, அந்த சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ பிடிச்சிருக்கவங்க போய்ட்டு பாருங்கள். பிடிச்சிருந்த அப்படின்னா சப்போர்ட்டும் பண்ணுங்கள். இந்த ஈவெண்ட் பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், அட்வான்ஸாக பார்த்துருந்தோம். வந்து நேற்று காலையில் போட்டு வீடியோவில் இந்த பேனர் மட்டும் பார்த்துருந்தோம் இந்த ஈவெண்ட் பற்றி. அதோட பார்த்து அப்படின்னா இன்றைக்கி காலையில் ஒரு ஆரம்பிக்காக நம்ம வீடியோ போட்டோம், அதுலையும் சொல்லியிருந்தோம். ஸோ அதே போல் ஈவெண்ட்டும் ஓப்பன் ஆகிட்டு இருக்குது பார்த்தோம் அப்படின்னா. ஸோ இந்த ஈவெண்ட்டை பற்றி போட லேட் ஆகிடுச்சு வீடியோ. அதில் பார்த்து அப்படின்னா அந்த காஸ்ட்யூம்ஸாக கொடுத்துருக்காங்க. நம்ம ரெட் கலர் ஒயிட் கலர் காஸ்ட்யூம்னு ரொம்ப நாளாக பார்த்துருந்தோம். ஒரு வே இன்றைக்கி தான் நம்ம சர்வரில் ஈவெண்ட் வந்திருக்கு. நம்ம இந்தியன் சர்வர் பார்த்து அப்படின்னா ஈவெண்ட் கொஞ்சம் லேட்டாக தான் வரும் மற்ற சர்வரில் ஈவெண்ட் போகிறதுலாம். ஏன்னா நம்ம இந்தியன் சர்வர் எல்லா ஈவெண்ட்டுமே லேட்டாக தான் வருது. ஸோ அந்த ஒயிட் கலர் ரெட் கலர் காஸ்ட்யூம் இருக்குது. அது போக ஒரு ஃபீமேல் காஸ்ட்யூம் ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஃபீமேல் காஸ்ட்யூம் ஒன்று கோல்ட் ராயல் காஸ்ட்யூம்னு நினைக்கிறேன். பைய கோல்ட் ராயல் காஸ்ட்யூமே இருக்குது. அது போக அந்த டாக்டர் காஸ்ட்யூமே ஒன்று இருக்குது, அதெல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. நார்மலாக நீங்கள் எதாவது பை பண்ணுறீங்க அது அதில் வந்து சேவ் ஆகிடும். அது போக இந்த ஈவெண்ட் பார்த்தோம் நம்ம சொன்னது போல் 28ஆம் தேதியிலேருந்து September 3rd இருக்குது. அதையும் பார்த்துங்க. கிராண்ட் ப்ரைஸ்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த காஸ்ட்யூம்ஸ் தான் சொல்ல வராங்க. நார்மலாக நீங்கள் ஸ்பின் பண்ணும்போது ஸோ சைடில் அந்த கீழே இருக்கிற ரிவார்ட்ஸ்லாம் கிடைக்கணும்னு சொல்லி வராங்க. இதில் கிடைக்கிற ஐட்டம் எல்லாமே டேரெக்டாக உங்களுக்கு வாலெட்டில் சென்ட் பண்ணிவிடும் அப்படின்ற போல சொல்கிறாங்க. கலெக்ஷனில் வாலெட்டில் சென்ட் பண்ணிவிடும் அப்படின்றது போல சொல்கிறாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா கீழே உங்களுக்கு லக்கி போல் கொடுத்துருப்பாங்க. டைமண்டு 10 டைமண்டு 500 டைமண்டுன்னு கொடுத்து 500 டைமண்ட் வரை ஃபுல்லாக 100% வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் ரேர் ஐட்டம் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட எவ்வளோ டைமண்ட் இருக்கோ அந்த டைமண்ட் வச்சு ஸோ ஸ்பின் பண்ணுற மாதிரி தான் இது. கீழே மேலே அன்லாக்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எது கிடைக்குதோ அது உங்கள் லக்கு பொறுத்து தான். ஸோ கம்மி டைமண்டில் கிடைக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது இந்த ஈவெண்ட்டில். ஸோ உங்கள் லக்கு பொறுத்து தான் அப்படின்னு தான் மெயினாக சொல்லி ஆகணும். ஸோ கீழே எவ்வளோ டைமண்ட் சூஸ் பண்ணிங்களோ அந்தளவுக்கு பர்சன்ட் போகும். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு கேரண்டியாக கிடைக்கும் அப்படின்ற போல் அந்த பர்சன்டேஜ் போகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு லக்கை பொறுத்து கிடைக்கிறது கிடைக்கிறது உங்கள் லக்கை பொறுத்து தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஆனால் டைமண்ட் 500 டைமண்ட் மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் 100% ஃபுல் ஆகிடும். ஸோ அதையும் பார்த்துக்குங்க. இந்த ஈவெண்ட் பொறுத்தளவில் இப்படி தான் இருக்க போகுது. நார்மலாக லெஜண்ட் காஸ்ட்யூம்னு பார்த்தோம்னா இந்த காஸ்ட்யூம் தான் லெஜண்ட் இந்த ஈவெண்ட் பொறுத்தளவில் அப்படின்னு சொல்ல வராங்க. கிராண்ட் ப்ரைஸ்னு மற்றதெல்லாம் நார்மலாக உங்களுக்கு இதில் ஸ்பின் பண்ணும்போது கிடைக்க போகுது. ஏதாச்சும் உங்கள் லக்கை பொறுத்து நீங்கள் டைமண்ட் கொடுத்து அன்லாக் கொடுப்பீங்க. ஸோ அப்போ அந்த கன் கிரியேட்டு மேஜிக் ஃப்ராக்மெண்ட்டு ஸோ இன்னும் கொடுத்துருக்கிறது எக்ஸ்ட்ரா எது இருக்கோ அதெல்லாம் கிடைக்க போகுது. இந்த ஈவெண்ட்டை பொறுத்தளவில் எனக்கு பர்சனலாக இந்த காஸ்ட்யூம் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றது இந்த காஸ்ட்யூமை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெட் கலர் ஒயிட் கலர் காஸ்ட்யூமை ஒயிட் கலர் காஸ்ட்யூமானால் அந்த டிஷர்ட் இப்போ வர லேட்டஸ்ட் மாடலாக நியூ மாடலாக இருக்கிற மாதிரி தெரியுது. மற்றபடி அந்த ரெட் கலர் காஸ்ட்யூம் அந்தளவுக்கு என்னை பொறுத்தளவில் தெரியல. ஒரு நார்மல் காஸ்ட்யூம் தான் இருக்குது ரெட் கலர் காஸ்ட்யூமை. மற்ற ரெண்டு ஃபீமேல் காஸ்ட்யூம் ஓரளவுக்கு பரவாயில்ல. அது ஆல்ரெடி டைமண்ட் ராயல் வந்தது ஒன்று, கோல்டு ராயல் வந்தது ஒன்று. மற்றபடி அந்த டாக்டர் காஸ்ட்யூம் ஓகே தான். கண்டிப்பாக அது கொஞ்சம் ரேரான ஒரு காஸ்ட்யூமாக தான் இருக்க போகுது. ஸோ உங்களுக்கும் இதில் எந்தெந்த காஸ்ட்யூம்லாம் பிடிச்சிருக்கு இல்லைன்றதும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னை பொறுத்தளவில் அந்த ஒயிட் கலர் காஸ்ட்யூம் டிஷர்ட் கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். அதுபோக அந்த டாக்டர் காஸ்ட்யூம் நம்ம சொன்னது போல் அதுவும் நல்லாயிருக்கு. இதில் ப்ரைஸ் போல் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்குங்க. ஸோ உங்களுக்கு லக்கை பொறுத்து தான் இதில் மெயினாக சொல்ல போனோம் அப்படின்னா. ஆனால் 100% வச்சு 500 டைமண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட கிடைச்சிரும். ஏன்னா 500 டைமண்ட் ஒரு காஸ்ட்யூம் அப்படின்ற போல கூட விட்டுருப்பாங்க. ஸோ இதில் 5 காஸ்ட்யூம் இருக்குது. கிட்டத்தட்ட 2500 டைமண்ட் ஆகலாம் 5 காஸ்ட்யூம் எடுக்க. ஸோ நார்மலாக இந்த ஈவெண்ட் இப்படி தான் இருக்குது. கீழே பர்சன்டேஜ் வச்சு நீங்கள் சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அன்லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அந்த மிஸ்டர் கிரியேட்டிவ் ஈவெண்ட் அப்படி தான் இருக்க போகுது. ஸோ அடுத்து பார்த்து அப்படின்னா விஐபி அப்கிரேட் 7 days அப்படின்னு கொடுத்துருக்கானுங்க. ஸோ இது பார்த்து அப்படின்னா இன்னிலிருந்து கரெக்டாக 7 நாள் இருக்கும் போல். ஸோ இந்த ஈவெண்ட் ஆல்ரெடி நம்ம சர்வருக்குள்ளே ஒரு டைம் 2 டைம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நார்மலாக பார்த்து அப்படின்னா 99 டைமண்ட் கொடுத்து நீங்கள் அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வேறு எதுவுமே இல்லை. அதில் பார்த்து அப்படின்னா இந்த கோல்டு ராயில் அது சாரி கோல்டு லெவலப்பு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நார்மலாக 100% இன்க்ரீஸ் ஆகும். அது போக மேஜிக் ஃப்ராக்மெண்ட் கொடுத்துருக்காங்க, கோல்டு எஃப்எஃப் டோக்கனு கேரக்டர் ஃப்ராக்மெண்ட்டு. அது போக கன் பாக்ஸ்லாம். ஸோ டேஸும் கொடுக்கலாம் இல்லை பாக்ஸாகவும் கொடுக்கலாம். ஸோ ஆக்சுவலாக இன்னொரு டைம் வரும்போது
99 diamond கொடுத்து அப்கிரேட் பண்ற மாதிரி இருந்துச்சு 99 diamond இல்ல 199 diamond சரியா ஞாபகம் இல்ல சோ 99 diamond தான் நினைக்கிறேன் சோ 99 diamond தானா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க एक्चुअली ரொம்ப நாள் ஆயிடுச்சு வந்து சோ அதனால மறந்துட்டேன் ஆனா நம்ம சர்வர்ல வந்து சிந்தியவேண்டது அது மட்டும் ஞாபகம் இருக்கு சோ அது போல தான் இதுல இருக்கும் சோ நார்மலா பார்த்தீங்கன்னா நீங்க அப்கிரேட் பண்ணீங்க அப்படினா சோ உங்களுக்கு இதெல்லாம் ஃப்ரீயா கொடுப்போம் அப்படிங்கற போல சொல்றாங்க சோ வேற எதுவுமே இல்ல இன்னைக்கு ஒரே நாள்ல ரெண்டு ஈவென்ட் கிட்டத்தட்ட வந்த மாதிரி தான் கணக்கு சோ நான் ஒன்னு பார்த்தா அந்த ஒரு ஈவென்ட் இன்னொன்னு பார்த்தா இது ஒரு ஈவென்ட் வேற எதுவுமே இல்ல சோ ஓவர் வியூ டெய்லி கிஃப்ட்லாம் கொடுப்பாங்க சோ நார்மலா பார்த்தீங்கன்னா நார்மலா இருக்கு தான் கொடுப்பாங்க சோ வேற எதுவுமே இல்ல விஐபி ஷாப் விஐபி கிரேட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க நார்மலா எனக்கு டைமண்ட் கொடுத்து அப்கிரேட் பண்ணோம் டைமண்ட் எனக்கு ரொம்ப காமிக்கல சரியா சோ நான் பாக்கும்போது ஈவென்ட் சரியா ஒரு மாதிரி ஓபன் ஆகாம இருந்துச்சு சோ அதையும் பாத்துக்கங்க சோ ரெண்டு ஈவென்ட் இன்னைக்கு நம்ம சர்வர்ல வந்திருக்கு ஒன்னு விஐபி அப்கிரேட் நார்மலா இதுல சோ அவங்க சொன்னது போல இந்த ரிவார்ட்ஸ்லாம் கிடைக்கும் நீங்க 99 டைமண்ட் அதாச்சும் அவங்க எவ்வளவு டைமண்ட் கொடுத்துருக்காங்களோ அவ்வளவு டைமண்ட் கொடுத்து நீங்க அப்கிரேட் பண்ணிக்க அப்படின்னா அதுல ரிவார்ட்ஸ்லாம் கிடைக்கும் சோ வேற எதுவுமே இல்ல சோ அவ்வளவுதான் இந்த ஈவென்ட் சோ இந்த ஈவென்ட் இன்னைக்கு நம்ம சர்வர்ல ரெண்டு ஈவென்ட் வந்திருக்கு சோ அவ்வளவுதான் फ्रेंड्स இந்த வீடியோ நெக்ஸ்ட் मंथ எலைட் பாஸ் ஆபீஷியல் ட்ரைலர் லீக் பண்ணிட்டாங்க ஃப்ரீ ஃபயர் தரப்புல இருந்து அந்த ட்ரைலர் பார்க்கணும்ங்க பாருங்க அது பாக்க எலைட் பாஸ்ல ஏதேதெல்லாம் வரும்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு ட்ரைலர விட்டுருக்காங்க ரெண்டு ட்ரைலர் வீடியோ இருக்கு சோ வெயிட் பண்ணி பார்க்கணும்ங்க பார்த்துட்டு போயிடுங்க இந்த வீடியோக்கு நீங்களும் லைக் போடல அப்படினா மறக்காம ஆளுக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க இந்த வீடியோக்கு லைக் டார்கெட் 1K மட்டும்தான் உங்க फ्रेंड्सக்கு மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பா நம்ம சேனல்ல ஃப்ரீ ஃபயர் அப்டேட்லாம் ஃபாஸ்டா கொடுத்துட்டே இருப்போம் உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணிட்டு அவங்கள நம்ம சேனல் சப்போர்ட் பண்ண சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் நண்பா பை